Hi, hello friends. Ellorukkum vanakkam. Welcome to Namna's vlog. இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து தாய்லாந்து பார்ட் 2. எல்லாருமே தாய்லாந்து பார்ட் 1 வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க, பாருங்க. ஆக்சுவலி டே 3 க்கு அப்புறமா டே 4 மார்னிங் வந்து புக்கெட்ல இருந்து நாங்க ஃபிஃபி ஐலண்ட் வந்து போனும். ஃபிஃபி ஐலண்ட் வந்து எப்படினா புக்கெட்ல இருக்கிற ஃபெரி ஸ்டேஷன் போயிட்டு இந்த ஃபெரி மூலமா தான், இந்த பெரிய போட்ல தான், இந்த பிக் போட்ல தான் நம்ம வந்து ஃபிஃபி ஐலண்ட் வந்தோம் நாங்க. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல வியூ இருந்தது. நிறையா ஐலாண்டு வியூஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த வியூ தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி வந்து புக்கெட்லேருந்து ஃபிஃபி ஐலாண்ட் போகிறதுக்கு 2.5 hours ஆகும். இந்த ஃபெரியில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் 1, டெக் 2, டெக் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃப்ளோர்ஸ் இருக்கும். மேலே டாப்பில் தான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. சுற்றிலும் தண்ணி, ராக்ஸு, அந்த ஐலாண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்பவே நல்லா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து யாரையுமே வந்து மேலே ஓப்பன் ஸ்பேஸ் போக வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கடலில் கொஞ்சம் ஓரளவுக்கு நடுப்பகுதி வந்ததுக்கப்புறமா அலோவ் பண்ணாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து மேலே வந்து சுற்றிலும் இருக்கிற அந்த பாறை, அழகாக இருக்கிற அந்த பாறை, அப்புறமா தண்ணி, அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க வந்துட்டாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு வியூவாக இருந்துச்சு. நாங்கள் ஃபிஃபி வந்து ரீச் ஆன உடனே ஃபிஃபி ஃபெரி ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் புக் பண்ண ரிசார்ட்டுக்கு ஒரு லாங் டெயில் போட்டில் தான் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்த ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃபி கிளிஃப் பீச் ரிசார்ட்னு சொல்லிட்டு அந்த ரூம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரூமில் வந்து ஒரு பெரிய ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெராண்டா தான். வெராண்டா, பால்கனி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒரு ப்ராடான, ஒரு லாங்கான ஒரு வெராண்டா மாதிரி அங்கேருந்து பார்த்தா அருமையான ஒரு வியூ. அந்த சீயோடைய ப்ளூ கலர், நிறையா குட்டி குட்டி போட்ஸு, ஷிப்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து பூல் வியூவும் நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது நம்ம வந்து சீவியூ பால்கனி வச்சு ஒரு ரூம் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் வந்து இங்கே புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து இந்த ரூமுடைய ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாய்பாட் வந்து 4000 தாய்பாட், நம்ம ஊர் காசுக்கு வந்து 1 day வந்து 8000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருந்துச்சு. அப்புறமா எங்களுடைய லக்கேஜஸ்லாம் ரூமில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து பீச்சில் வந்து விளையாண்டுட்ருந்தோம். அதுக்கப்புறமா பீச்சில் விளையாண்டதுக்கப்புறமா அங்கே நிறைய லாங் டெயில் போட் சர்வீஸ் இருக்கும். அந்த லாங் டெயில் போட்டில் வந்து ஒன்று ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அங்கே நிறைய ஐலாண்ட் இருக்கும். அங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஸ்நார்க்கலிங்காக கூட்டிகிட்டு போவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நார்க்கலிங்காக நாங்கள் போகிற அந்த ஆன் த வே தான். தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்நார்க்கலிங் அந்த பிக்சர்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்நார்க்கலிங் பண்ணும்போது அந்த ஸ்நார்க்கலிங் கிட்டே எல்லாமே அந்த லாங் டெயில் போட்டுக்காரவங்களே வச்சுருப்பாங்க. லைஃப் ஜாக்கெட்டும் அவங்களே கொடுத்துருவாங்க. தண்ணியோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8 feet நம்ம வந்து அந்த தரையை பார்க்க முடியும். ஸ்நார்க்கலிங் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம பார்க்க முடியும் அங்கே. அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஃபிஷ்ஷஸ் எல்லாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபயர் டான்ஸ். தாய்லாண்டில் வந்து இந்த ஃபயர் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். பீச் முன்னாடி இந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் நிறையா நடக்கும். நைட்டு நம்ம அப்படியே வாக் போனோன்னா நம்ம பார்க்கலாம். இது வந்து வியூ பாயிண்ட், ஃபிஃபி வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த ஃபிஃபி ஃபுல் வியூ நம்மளுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி வந்து ஃபிஃபி வந்து எப்படின்னா நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி இருக்கும், ரெண்டு சைடும் பீச் இருக்கும். அதுதான் வந்து இந்த ஃபிஃபி ஐலண்டுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நடுவில் ஒரு ஐ மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பீச், ரைட் சைடு பீச், நடுவில் தான் வந்து ரிசார்ட்ஸு, ஹோட்டல்ஸு இதெல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரைட் சைடு பீச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்வாங்கி இருக்குது. நைட்டு வந்து சாயந்தரத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பீச் நல்லா உள்வாங்கிரும். பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு உள்ளே போயிருக்கும். முத நாள் ஈவினிங் வந்து இந்த மாதிரி உள்வாங்கிச்சுன்னா நெக்ஸ்ட் டே வந்து ஒரு காலையில் ஒரு 10-11 மணி போல் திருப்பியும் தண்ணி வந்து ஃப்ரெண்டில் வந்துடும்.
ஸோ ஃபிஃபி ஐலாண்டில் வந்து நம்ம ரெண்டு கடற்கரை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபிஃபி ஐலாண்டில் என்னென்ன விஷயங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்களும் இந்த வீடியோ மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாக நான் வந்து பார்ட் 3 தாய்லாண்ட் வீடியோவும் நாங்கள் போடுறதா இருக்கேன். நான் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பாய்.